பொம்மை சிதாத் சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபில் கேளுங்க அதுக்கு அது பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீ சார் ஆதரவு வந்தாங்க சிதா அதுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்பராணி இங்கே இத்தனை நாளாக இருலாரான்னு ஒரு பொண்ணு வந்து இருந்தால்ல அவள் இச்சாதாகினி அப்படின்னு சொல்லும்போது சும்மா நீ எதுக்கு சொன்னாலும் நாங்களாம் நம்புகிற மாதிரியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத ஆமாம் ஐயா ஊரில் இருக்கிறான் யார் என்ன சொன்னாலும் நீ நம்புவ ஆனால் உனக்கு நல்லதான்னு நினச்சி நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன்ல எனக்கு ஏகப்பட்ட சதியெல்லாம் தெரிஞ்சிச்சு இச்சாதாகினியோட சதியெல்லாம் முதல்ல இன்னொன்று தெரியுமா சத்தியமாக சொல்கிறேன் நீங்களா நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி மலர் வெளியிட்டேன் நான் ஒரு நாள் கேட்டேன் நான் சோகமாக வந்து வந்தப்போ நீங்கள் எல்லோரும் வந்து என்னமோ ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அன்றைக்கி நான் ஜூஸில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சாப்பிட போகிறேன்னு சொன்னதாக யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சத்தியமாக அது நான் இல்லை அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு தாமரைக்காட்டை பேசிட்டு தான் வ அக்கா வந்து வெளியூர் போயிருக்காங்க இல்லாட்டியும் அவங்கள வர வச்சு என்ன ஏதுன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் நிரூபித்து காட்டியிருப்பேன் என்ன பண்ணுறது அன்னிக்கு மரணுவரிகிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னா நீங்கள்லாம் பயந்துடுவீங்க தான் நான் இத்தனை நாளாக சொல்லவே இல்லை சத்தியமாக சொல்கிறேன் அதுவும் என் பாப்பா மேலே இது மாதிரி எந்த விதமான இதுவும் நான் செய்யவே இல்லைன்னு சொன்னனே உண்மையாக தான் சொல்கிறியா ஆமாம் நம்ம வீட்டில் அப்போனா என்ன தான் நடக்குது ஆல்ரெடி பத்மநாபனை நான் இது மாதிரி பண்ணுறதாக நீங்கள் வந்து பார்த்தீங்கள நான் அவரை அனுப்பிச்சி வைக்கிறதுக்காக அதுவும் நான் செய்யவே இல்லை ஆமாம்ப்பா அன்னைக்கு ராணி வந்து மொட்டை மாடியில் இருக்கேன்னு தானே சொன்னா ஆமா அப்பனா அது கரெக்டுன்னா இதுவும் கரெக்டு தானே நிச்சயம் ராணி அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்பனா பின்னாடி இருக்கிறது லாராவா லாரா ஒரு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கிற பொருளா அவளால் இஷ்டத்துக்கு வந்து உரு மாற முடியுமா இது எல்லாம் கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாக தானே வருது என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க உண்மையிலேயே உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தாத்தா வந்து கேட்குறாங்க எனக்கே நீங்கள் சொல்கிறதுனா அதிசயமாக தான் இருக்குது நம்பவே முடியல சித்தார்த்து நம்ம எவ்வளோ இது படிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி இருக்கா அதுவும் இந்த காலத்தில் இப்படி ஒரு விஷயம்லாம் வந்து இருக்குமாங்கிற மாதிரி பிளேட்டு திருப்பி போடுறாங்க அப்பனா லாரா வந்து இச்சா தாக்கினியா அப்படின்னு சொல்லி மனம் வந்து கேட்குறாங்க மனோவுக்கு சந்தேகம் வந்துருச்சு சித்தப்பா நம்ம தான் சமாளிக்கணும் ஏய் அவள் ஏதோ வந்து புராண காலத்து கதையெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்கா நீ எல்லாம் அதை நம்பிடுற மாதிரி பேசுகிற எங்களுக்கே தெரியாது அவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் சதி திட்டம் போடுவாங்க அப்புறம் எப்படி ராணி வந்து இது மாதிரிலாம் சொல்வா எனக்கே வந்து சந்தேகமாக தான் இருக்குங்கிற மாதிரி மனம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக மனம் நீயும் குழப்பறதும் இல்லாமல் எங்களையும் சேர்ந்து குழப்பி விடாத அப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு ஒருத்தர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியும் இருக்குது நம்ப முடியாத மாதிரியும் இருக்குது அதானயா நான் சொன்னால் மட்டும் எதுவுமே நம்ப மாட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க புதுசாக வந்து லேக்காங்கிற கேரக்டரில் வந்து வராங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இது மாதிரி இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுருக்கேன் படித்தது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பிடிக்கிற விஷயத்தில் நான் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அதெல்லாம் நான் வந்து எதுக்கு கேட்கணும் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு பொருள் வந்து இருக்கு நெலஞ்சிக்கிட்டு இருக்கிறது அதை பிடிக்கிறது தான் நான் மிகப்பெரிய படிப்பெல்லாம் படிச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோடய ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க முத முதல்ல வந்து இந்த வீட்டில் வந்து லாராவை பிடிக்கிறதுக்காக ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்து அவரால் கூட லாரா வந்து பத்தமாக அமிச்சு வச்சுட்டாங்களே அவங்களோட பொண்ணு தான் இந்த லேக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் ஏன் என் வீட்டு வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா அதை பிடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாரு இல்லை எங்கள் அப்பா வந்து பிடிக்கல அந்த இது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பேரெதிர்ச்சி ஆகிடறாங்க சிதார்த்து இல்லையே பிடிச்சிட்டேங்கிறாங்க மாதிரி தானே லாரா வந்து சொன்னாங்க அந்த இச்சாதாகினியே பிடிச்சிட்டேன்னு சொன்னால் எப்படி அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க லேக்காங்கிற ஒரு புது கேரக்டரு உடனே வந்து ராணி வந்து பேசுகிறாங்க பார்த்தியா நான் சொல்லி தான் இத்தனை நாள் வரைக்கும் நம்பலை அவங்க பொண்ணே இது மாதிரி பேசுகிறாங்க எதை வச்சு சொல்கிறீங்க எப்போதும் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்துலேயும் ஒரு வழக்கம் இருக்குது பிடிக்கும்போதே அந்த வீட்டில் ஒரு பொருள் இருக்குன்னா அங்கே பாருங்களேன் வரைஞ்சி வச்சுருக்கோன்னு சொல்லி அந்த நெனைஞ்சிகிட்டு இருக்கிற பொருளோட உருவத்தை அப்படியே மறைஞ்சி வச்சிகிட்டு இருக்காங்க இதுவே வந்து அந்த பொருளை வந்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடு பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி அதை சுற்றி வந்து ஒரு வட்டம் வந்து போடுவோம் எங்கள் அப்பா வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த பொருளை சுற்றி ஒரு வட்டம் வந்து போட்டிருக்காங்க அதாவது பிடிச்சாச்சு இந்த வீடு வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு இது எங்கள் குடும்பத்தோட பாரம்பரிய வழக்கம் பாருங்களேன் இது இப்படி இருக்கனால எங்கள் அப்பா வந்து அதால் மாட்டிக்கிட்டாங்க இப்போ எங்கள் அப்பா வந்து மேலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரங்காந்தரத்தில் என்னங்க எப்படியெல்லாம் சொல்கிறீங்க அவங்க பொண்ணா இருக்கிறனா இந்த வீட்டில் அந்த இது இருக்குல்ல அதை தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தமான பேச்சு இப்போ கூட நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சித்தார்த்துலேருந்து ஒத்துமொத்த குடும்பமும் சரிங்க நீங்கள் மட்டும் சித்தார்த் வாங்க என் கூடன்னு சொல்லி அப்படியே வந்து பின்னாடியே சித்தார்த்த் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படியே ராணி ரூம்க்குள்ளே தான் வந்து இருக்கு போல இருக்குது அப்படியே அவங்க வாசிக்கிறாங்க வாசிச்சோடனே அவங்க முன்னாடி வந்து நிற்கிது உடனே சித்தார்த்த் வந்து அந்த பெட்டியை வந்து தோறக்கிறாங்க அப்படியே அவங்க வாசிச்சிட்டே இருக்கிறனால குச்சியை வச்சு தட்டினோன்னே அதுவே வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிச்சு அப்படியே மூடிட்டு வெளில வந்துடுறாங்க எப்படியோ அதை பிடிச்சாச்சு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணேன் வந்துச்சு அங்கேயே கொண்டு வந்து விட்டுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல லேக்கா வந்து சொல்லிடுறாங்க சரிங்க ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு அதில் ஒரு வட்டத்தை வந்து வரைஞ்சிட்டு அப்படியே வந்து கொடுக்கணும்னு வெளியில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல லேக்கா பார்த்தியா நான் சொன்னது தானே நடந்திருக்கு இப்போ யாவது நம்புங்க நான் சொல்கிறத கேளுங்கன்னு உடனே ஆமாம் நம்பளையும் மீறி சில பல சக்தியெல்லாம் இருக்குதான் செய்யுதுன்னு உடனே கமலாவை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க பத்மநாபன் வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போனா நம்மளை சுற்றி ஏகப்பட்ட சரி திட்டம் எல்லாம் போயிட்டுருக்கு நம்ம குடும்பத்தை வாங்கணுங்கிறவங்க தான் இது மாதிரிலாம் பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்துலேருந்து ஒத்து மொத்த குடும்பமும் அப்புன்னு பார்த்து தமிழாக வந்து ரூம்குள்ளே போனோன்னே சந்தோஷமா வந்து சிரி சிரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புன்னு பார்த்து கண்ணாடி பின்னாடிலேருந்து வந்து லேக்கா வந்து வராங்க லேக்காங்கிறது வேற யாரும் இல்லை தான் போல இருக்குது லேக்கா வந்து லாராவாக ஒரு செகண்ட் வந்து மாறுறாங்க நான் லாராவாக இந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனால் என்னால் சாதிக்க முடியாமல் போயிடுச்சு என்னால் தான் ஏகப்பட்ட உருவம்லாம் எடுக்க முடியுதுல்ல அதனால தான் நான் இந்த கெட்டப்பில் வந்திருக்கேன் லாராவை பற்றி இருக்கிற சீக்ரெட்லாம் ராணிக்கு வந்து தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் லேக்காவாக வந்திருக்கேன் லேக்காவோ லாராவோ கடைசியில் ஜெயிக்க போகிறது நானாக தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்கிறப்ப தமிழாக அந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியுமே அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து சிரித்தம் உமா வந்து இருக்காங்க இவங்க முன்னாடியே வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் ஒரு சீன் வந்து காட்டுறாங்க லாரா எப்படியும் மாட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த வயசான ஒரு பொண்ணு போல தான் தோற்றத்தில் நான் இங்கே வந்து வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதை புரிஞ்சிக்கிட்டு தான் இந்த இடத்துல வந்து லாராவுக்கும் இவங்களுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தமணா வந்து கண்ணா அப்படின்னா லேக்காவை திட்டம் மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து நடிச்சிருந்தாங்க தமிழா திட்டம்லாம் சூப்பராக தான் இருக்குது ஆனால் நம்மளை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஏன்னா நம்மளை வந்து காப்பாற்றணும்ல சித்தார்த்தை பத்திரமா வந்து இந்த வாட்டியாவது நான் அமுச்சு வைக்க முயற்சி பண்ணுறேன் லாராக்கே வந்து பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறா ராணி அப்படி இருக்கும்போது லேக்காவாக இருந்து நான் ராணிக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி அவங்க கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்